ரம்யா ராஜனின் வசந்தமே அருகில் வா. அத்தியாயம் 6. மறுநாள் காலையிலேயே ஜீவா வந்துவிட்டான். வெளியே காரில் இருந்தபடியே ஹாரன் அடிக்க ஹாசினி துள்ளி குதித்து ஓடி வந்தாள். ஹே, பார்த்து மெதுவா வா, ஒன்னு ஆடுற இல்லனா ஓடுற, ஜீவா கேலி செய்ய காரில் அவன் பக்கத்து இருக்கையில் அமர்ந்த ஹாசினி அவனை பார்த்து புன்னகைத்தாள். காரில் பாடல் ஓடிக்கொண்டிருக்க சிறிது தூரம் இருவருமே அமைதியாக வந்தனர். நான் உங்களுக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன என்றான் கேலியாக. ஹாசினி தான் கொண்டு வந்த கைப்பையில் இருந்த சின்ன உணவு கேரியரை எடுத்து காட்டினாள். உங்களுக்கு டிஃபன், நீங்க இன்னும் சாப்பிடல தானே? போற வழியில சாப்பிடலான்னு நினைச்சேன் என்றவன் காரை சாலை ஓரமாக நிறுத்தினான். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சாலையில் போக்குவரத்து குறைவுதான். பசிக்குது, டிஃபன் கொடு என்றான். ஹாசினி முதலில் கேசரி இருந்த டப்பாவும் ஸ்பூனும் கொடுத்தாள். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. முதல்ல ஸ்வீட்டா என்றவன் ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் நல்லா இருக்கா என ஆர்வமாக கேட்டாள். நல்லா இருக்கு, நான் தான் பண்ணேன். ஹே சூப்பர், உனக்கு சமைக்க தெரியுமா? இதென்ன கேள்வி, அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க, வீட்டில் குக் இருந்தாலும் அவங்க காலையில அப்புறம் சாயந்தரம் தான் வருவாங்க. நானும் ஹரிணியும் வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு பிடிச்சதை நாங்களே செஞ்சுப்போம். ஓ, எனக்கும் கொஞ்சம் சமையல் தெரியும், ஆனால் இந்தியன் டிஷ்ஷஸ் அவ்வளவா வராது. வாவ், எனக்கு அப்போ நல்லா வெரைட்டியாக சாப்பிட கிடைக்கும். ரொம்ப கற்பனையை வளர்த்துக்காத, நான் மோஸ்ட்லி வெஜ் சாலட், ஃப்ரூட் சாலட் இப்படி தான் சாப்பிடுவேன். நீங்கள் அதே சாப்பிடுங்க, ஆனால் எனக்கு வேற பண்ணி கொடுங்க. ஹாசினி சொன்னதற்கு ஜீவா அவளை பார்த்து புன்னகைத்தானே தவிர வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அவன் கேசரி சாப்பிட்டதும் இன்னொரு டப்பாவில் இருந்த வடையும் பொங்கலும் கொடுக்க, இதுவும் நீ செஞ்சியா? இல்லை, சமையல்காரர் செஞ்சார். எனக்கு காலையில் ரைஸ் வேண்டாம் என்றவன் வடையை மட்டும் எடுத்துக்கொண்டான். பிறகு இருவரும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். ஓஎம்ஆர் சாலையில் இருந்த கோல்டன் ப்ராப்பர்ட்டியின் நுழைவாயிலுக்குள் காரை செலுத்தினான். இதுவும் அபார்ட்மெண்ட் போல் அடுக்குமாடி வீடுதான், ஆனால் மொத்தமே 4 தளங்கள்தான். வீடுகள் ஒன்றை ஒன்று ஒட்டி இல்லாமல் தனித்தனியாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டுக்கும் நடுவே 5 அடிகள் இடைவெளி விட்டு கட்டியிருந்தனர். வீட்டின் உள்ளேயும் அறைகள் எல்லாம் பெரிதாக இருந்தது. பொது சுவர் இல்லை, அதனால் பார்க்க தனி வீடு போலத்தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங், அதனால் முதல் தளத்தில் தோட்டம் எல்லாம் அமைத்திருந்தனர். இங்க வந்து பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நாம கிரவுண்ட் ஃப்ளோரே எடுத்துக்கலாம், அப்பதான் சுத்தி கார்டனோட நல்லா இருக்கும். உங்களுக்கு முதல்ல இந்த வீடு பிடிச்சதுன்னா நேரா இங்க கூட்டிட்டு வராம ஏன் நேத்து அங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க? உங்க லேடி சைக்காலஜி எனக்கு தெரியாதா? முதல்ல பார்த்த ஒன்ன செலக்ட் பண்ற ஆளா நீங்க? ட்ரெஸ் எடுத்தாலே அதுல அத்தனை பாக்குறவங்க, அதனாலதான் முதல்ல இங்க கூட்டிட்டு வரல. இப்ப மத்த அபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்திருக்க, உனக்கே மத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். நான் நேரா இங்க கூட்டிட்டு வந்து இததான் வாங்க போறேன்னு சொன்னா அப்ப இன்னும் வேற சிலது பாக்கலாமேன்னு தானே உனக்கு தோணும்? ஜீவா விளக்கமாக சொல்லிவிட்டு ஹாசினியை பார்க்க அவள் சரண்டர் என்பதாக கைகளை உயர்த்த இருவரும் சிரித்தனர். அந்த வீட்டை ஏற்கனவே வேறு ஒருவர் கட்டும் போதே வாங்கியிருந்தார். பிறகு விலை ஏறும்போது விற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம், அதனால் அவர் அங்கு வசிக்கவில்லை. பெரும்பான்மையான மற்ற வீடுகளில் ஆட்கள் ஏற்கனவே குடிவந்து இருந்தனர். இவர்கள் சென்று மற்ற வசதிகளை எல்லாம் பார்த்துவிட்டு வந்தபோது வீட்டின் சொந்தக்காரர் வந்திருந்தார். அன்றே அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் தொகை கொடுத்தனர். வீட்டை விற்றவர் சென்றவுடன் தன் பெற்றோருக்கு காட்ட ஹாசினி புகைப்படம் எடுக்க அதை கவனித்த ஜீவா, அடுத்த வாரம் உங்க அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வரலாம், என்னோட அத்தைக்கும் வீட்டை காட்டணும் என்றான். வீட்டின் உள் வேலைகள் இன்னும் சிலது செய்ய வேண்டி இருந்தது. மர வேலைகள், பெயிண்ட் அடிப்பது, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பாக்கி இருந்தது. இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு என்னென்ன வாங்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் தயாரித்தனர்.
மதிய உணவு சாப்பிட மிகவும் தாமதமாகி விட்டது. அதன் பிறகு ஹாசினியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். அவள் வீட்டில் விடும்போது மாலையாகி விட்டது. உள்ள வாங்களேன் ஜீவா. இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நேத்து வேற சரியா தூங்கல. இப்போ போய் ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு ஆபீஸ் போய் வேலை பார்க்க முடியும். நேத்து தூங்காம என்ன பண்ணீங்க? சனிக்கிழமை நைட் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருக்கு போவேன். அவன் என்னவோ வெளிப்படையாக சொல்லிவிட்டான். ஆனால் ஹாசினிக்கு தான் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. நைட் லேட்டா, அதுவும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது அவ்வளவு சேஃப் இல்ல என மெதுவாக சொல்லி பார்த்தாள். அது எனக்கு தெரியாதா என்ற பதில் உடனே வெடுக்கென்று அவனிடமிருந்து வந்தது. ஹாசினி கப்பென்று வாயை மூடிக்கொள்ள, நான் ஒன்னும் தினமும் குடிக்கிறதில்ல, வாரம் ஒரு தடவைதான். திரும்ப வீட்டுக்கு போகும்போது டிரைவர் போட்டுட்டு தான் போவேன். அவள் அப்பாவே குடிப்பார், அதுவும் மகள்களுக்கு தெரியக்கூடாது என மறைத்து அறைக்குள் வைத்து குடிப்பார். இருவரும் செய்வது தவறுதான். அவர் மறைத்து செய்கிறார், இவன் வெளிப்படையாக சொல்கிறான். அவ்வளவே வித்தியாசம். ஓகே ஜீவா, பை, அடுத்த வாரம் பார்க்கலாம் என்றவன் காரில் விரைந்து சென்றான். ஹாசினி வீட்டிற்குள் சென்றபோது அங்கே ஹாலில் அருண் உட்கார்ந்து இருந்தான். இவளை பார்த்ததும் நக்கலாக சிரித்தவன், காலையில இருந்து இப்ப வரைக்கும் நல்ல ஊர் சுத்திட்டு வரியா என வேண்டுமென்றே காந்தாவை ஏற்றிவிட்டான். அதான வீடு பார்க்கவா இவ்வளவு நேரம் என்றார் காந்தாவும். அம்மா, வீடு பார்க்க மட்டும் போகல, இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அப்புறம் உள்ள இன்டீரியர் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருந்தோம், அதான் லேட். அட்வான்ஸ் கொடுத்தாச்சா? பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணாதா? ஒரு நாலு பேருக்கிட்ட அபிப்பிராயம் கேட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்தா என்ன? எல்லாம் நமக்கு தெரியும்னு தலகணும். காந்தா நிறுத்தாமல் பொறிய ஹாசினிக்கு பேச சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. அதெல்லாம் ஒரு குடும்பத்தில இருந்து வரவங்களுக்கு தான் தெரியும். அருண் மேலும் ஏற்றிவிட ஹாசினிக்கு கோபம் வந்துவிட்டது. ஜீவா மட்டும் என்ன, குடும்பத்திலிருந்து வராம காட்டிலிருந்து வந்தாரா? அவர் வீடு அவர் இஷ்டப்படி வாங்குறார், அதுல என்ன தப்பு? சரி ஹாசினி விடு என இடையில் புகுந்த ரவி, எந்த ஏரியா, எவ்வளோ என விசாரிக்க, அப்பா அது சர்ப்ரைஸ், அடுத்த வாரம் நீங்க நேர்லயே பாருங்க என்றவள் அறைக்குள் சென்று விட்டாள். அருணின் முன்பு வீட்டை பற்றி பேச அவள் விரும்பவில்லை. வீணாக தற்பெருமை அடிப்பது போல தோன்றும். ஹாசினி நல்ல ரேங்கில் சிஏ பாஸ் செய்திருந்தாள். அரசாங்க பணிக்காக முயற்சி செய்ய சொல்லி வீட்டினர் வற்புறுத்திய போதும் வேலைக்கு செல்வதில் அவள் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் இப்போது வேலைக்கு போகலாம் என்ற எண்ணம் தோன்றியது. ஜீவா வீட்டிற்காக பெருந்தொகை கொடுத்திருக்கிறான், இனி மாத தவணை வேறு துவங்கிவிடும். இவளும் வேலைக்கு போனால்தான் செலவுக்கு தாராளமாக பணம் இருக்கும். அவள் வேலைக்கு போக போவதாக சொன்னபோது காந்தா அவளை கேலியாக பார்த்து சிரித்தார். நாங்க சொல்லும் போதெல்லாம் கேட்கல, இப்பதான் பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கா? இப்பவும் நீங்க சொன்ன அரசாங்க வேலைக்கு போகல, ஏதாவது பிரைவேட் கம்பெனிக்கு தான் போவேன். எப்போ நான் வேலைக்கு போறது தேவையில்லைன்னு தோணுதோ அப்ப விட்டுடுவேன், போதுமா? உங்களை மாதிரி கௌரவத்துக்காகலாம் வேலைக்கு போக மாட்டேன் என ஹாசினியும் சூடாக பதில் கொடுக்க, பாத்தீங்களா இவ பேசுறத, காந்தா தன் கணவரிடம் பஞ்சாயத்துக்கு செல்ல, நீயும் தான் அவ எது செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற, பிறகு அவ எப்படி பேசுவா என்றார். ஹாசினி ஜீவாவை அழைத்து வேலைக்கு செல்ல போவதாக சொல்ல, நீயும் நாள் முழுக்க வீட்டில் இருக்க முடியாது இல்லையா? ஓகே வேலைக்கு போ, ஆனா இப்போ வேலைக்கு சேர்ந்தா திரும்ப கல்யாணத்துக்காக உடனே லீவ் கேட்க வேண்டியது வரும். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆனப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எதுனாலும் நீ யோசிச்சு முடிவு பண்ணு என்றவன் செல்லை வைத்துவிட, அவன் அவள் விருப்பத்திற்கு விட்டது மிகவும் பிடித்தது. இன்னும் 2 மாதங்கள் கூட திருமணத்திற்கு இல்லை. வேலையில் சேர்ந்த பிறகு ஆரம்பத்திலேயே அடிக்கடி லீவ் எடுப்பது நன்றாக இருக்காது என்பதால் ஜீவா சொன்னது போல் திருமணத்திற்கு பிறகே வேலைக்கு செல்லும் முடிவை எடுத்தாள். வெள்ளி என்று போன் செய்த ராணி, இந்த வாரம் நாள் நல்லா இருக்கு,
முகூர்த்த புடவை எடுத்துடலாமா என்று கேட்க ஹாசினியின் பெற்றோரும் சரி என்றனர். அந்த வாரம் முழுக்க ஹாசினி ஜீவாவை பார்க்கவே இல்லை. அவன் பிஸியாக இருக்கிறான் என்று தெரிந்ததால் செல்லிலும் இவள் அழைக்கவில்லை. சனிக்கிழமை எப்படியும் அழைத்து விடுவான் என்று நினைத்தால் அன்றும் அவன் அழைக்கவில்லை. பிறகு ஹாசினியே அவனுக்கு அழைக்க, நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்றவரு, அவர் இதுக்கு முன்னாடி பண்ண வீட மாடல் காமிக்கிறேன்னு சொன்னார். நீயும் எதுக்கு வீணா அலையணும், அதுதான் உன்னை கூப்பிடல. நான் போய் இன்னைக்கு பார்த்துட்டு வரேன், அதுல எது நல்லா இருக்கோ அதுக்கும் உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன், ஓகேவா? எப்படி, நீங்க வீடு காட்டினீங்களே, அப்படியா? ஹாசினி குறும்பாக கேட்க, அது வேற, இது அப்படி இல்லை, நல்லா இருக்கிறத மட்டும்தான் காட்டுவேன். நிறைய டிசைன்ஸ் பார்த்தாதான் நமக்கு எப்படி இன்னும் நல்லா பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல எல்லாம் நல்ல விவரம்தான். வேற எதுல விவரம் இல்லை என்ற ஜீவா புன்னகைக்க, நான் அப்படி சொல்லல, எனக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகுமா அப்படி இப்படின்னு டைலாக் பேசிட்டு இப்ப இந்த பின்னு பின்னுறீங்களே, அதை சொன்னேன். எனக்கு இப்பவும் அந்த டவுட் இருக்கு. திரும்ப ஆரம்பிக்காதீங்க, நானே ஆரம்பிச்சேன், வேற பேசுங்க. இன்னைக்கு அப்போ உங்களை பார்க்க முடியாதா? இப்ப நான் போகணும், உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் என்றவன் வைத்துவிட ஹாசினியும் இந்த பக்கம் புன்னகையுடன் தொடர்பை துண்டித்தாள். மாலை அவளும் ஹரிணியும் மாம்பழம் சென்றிருந்தனர். சுடிதார் தைக்க கொடுக்க வேண்டி இருந்தது. இருவரும் கொடுத்துவிட்டு திரும்ப வரும்போது ஹாசினி இரு பக்கமும் வேடிக்கை பார்த்தபடி நடந்து சென்றாள். தூரத்தில் இருந்து ஜீவா அவளை பார்த்து கொண்டு இருந்தான். கடைசியாக மாம்பழத்தில்தான் ஒரு அபார்ட்மெண்ட் பார்க்க வந்திருந்தனர். அதை பார்த்து முடித்து அவர் அங்கிருந்தே கிளம்பிவிட தலை வலிப்பது போல் இருக்க காப்பி குடிக்க நினைத்தே இந்த பக்கம் வந்திருந்தான். வந்த இடத்தில் ஹாசினியை எதிர்பாராமல் சந்தித்தது மகிழ்ச்சியே. கையில் இருந்த காப்பி கப்பை உள்ளே சென்று கொடுத்துவிட்டு வந்தவன் அவளை செல்லில் அழைத்தான். ஹாய், என்ன இப்ப கால் பண்ணிருக்கீங்க? போன வேலை முடிஞ்சிருச்சா? அது இருக்கட்டும், நீ என்ன ஒழுங்கா தெருவை பார்த்து நடக்க மாட்டியா? இந்த பக்கம் அந்த பக்கம்னு அவ்வளவு வேடிக்கை பார்த்துட்டு வர? அது பேரு வேடிக்கை பாக்கறதில்ல, நாட்டில் என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிக்கிறது. எங்க ஊர்ல அதுக்கு பேரு பராக்கு பாக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. வேண்டாம், ஹாசினிய சீண்டாதீங்க என்றவளுக்கு அப்போதுதான் நினைவு வர, ஆமா, நான் வேடிக்கை பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும் என்றவள் எதிர்பக்கம் இருந்த ஜீவாவை பார்த்து விட்டாள். ஹே, நான் உங்களை பார்த்துட்டேன், இருங்க வரேன் என்றவள் ஹரிணிக்கு ஜீவாவை காட்டிவிட்டு ரோட்டை கடக்க முயன்றாள். சாலையில் ஒரு கார் வந்து கொண்டிருந்தது. தூரத்தில் தானே வருகிறது என்று அலட்சியமாக அவள் தெருவை கடக்க வேகமாக வந்த கார் அவளை உரசியபடி செல்ல அந்த பக்கம் ஜீவா பதறிவிட்டான். ஹாசினியே அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அப்போதைக்கு அவள் அதை பெரிதுபடுத்தாமல் ஜீவாவிடம் செல்ல அவன் அவளை நன்றாக வைத்து வாங்கினான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? பார்த்து கூட ரோடு கிராஸ் பண்ண மாட்டியா? 2 நிமிஷம் பொறுமையா இருக்க முடியாதா? உனக்கு அப்படி என்ன அவசரம்? ஹரிணி ஆசினியோடு வரவில்லை, அந்த பக்கமே நின்று இருந்தாள். அவளும் வந்ததும் ஹாசினியை திட்ட, ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன், விடுங்க என்றாள். நீ சின்ன தப்பு பண்ணல, கொஞ்சம் விட்டிருந்தா என்ன ஆகிருக்கும் தெரியுமா? ஒன்னும் தான் ஆகலைல்ல, விடுங்களேன். ஜீவா பதில் சொல்லாமல் ஹாசினியை முறைத்து பார்த்தான். எப்படி வந்தீங்க ஹரிணி? ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு ஆட்டோவில் தான் வந்தோம். சரி, காரில் ஏறுங்க, நானே வீட்டில் விடுறேன். ஜீவா ஹரிணியிடம்தான் பேசினானே தவிர ஹாசினியின் பக்கம் கூட திரும்பவில்லை. காரில் ஹாசினி முன்பக்கமும் ஹரிணி பின்பக்கமும் ஏறிக்கொண்டனர். ஜீவா அவளை கண்டுகொள்ளாமல் கார் ஓட்டுவதிலேயே கவனம் செலுத்த ஹாசினிக்கு கடுப்பாக இருந்தது. இன்னொரு பக்கம் அவன் தன்மேல் உள்ள அன்பினால் தானே கோபப்படுகிறான் என்று மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவனின் இடது கையை மெதுவாக பற்றி அவள் அழுத்த ஜீவா திரும்பி அவளை முறைக்க, சாரி என்றாள். ஜீவா அப்போதும் மனம் இறங்குவதாக இல்லை. காரை அவர்கள் வீட்டின் முன்பு நிறுத்தியவன் அவர்கள் இறங்கிய நொடி காரை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தான். ஹாசினி கடுப்பில் காலை உதைத்தபடி வீட்டிற்குள் சென்றாள். அன்று ஜீவா எப்போதையும் விட அதிகம் குடித்தான்.
மாலை நடந்ததே அவன் கண் முன்பு நின்றது. அவனின் அம்மாவை ஒரு சாலை விபத்தில்தான் அவன் இழந்து இருந்தான். அந்த வலியையும் வேதனையையும் அனுபவித்தவன் அல்லவா? அதனால்தான் இன்று ஹாசினி செய்ததை அவனால் மன்னிக்க முடியவில்லை. இவங்களுக்கு என்ன, நிம்மதியா போயிடுவாங்க, இருக்கிறவங்க தான் தினம் தினம் சாகணும் என புலம்பிக் கொண்டே இருந்தான். வாரத்தில் ஒரு நாள் குடித்தாலும் ஒரு மாற்றத்திற்காக குடிப்பானே தவிர நிதானம் இழக்கும் அளவிற்கு குடித்தது இல்லை. இருந்தாலும் குடித்துவிட்டு காரை ஓட்டுவது தவறு என்பதாலேயே அன்று மட்டும் பாரில் இருந்து திரும்பும் போது டிரைவரை வைத்துக் கொள்வான். இன்று நடந்த நிகழ்வு அவன் மனக்காயத்தை பெரிதும் கிளறிவிட்டு இருந்தது. இவன் இங்கே நிம்மதி இழந்து போயிருக்க அது தெரியாமல் அங்கே ஹாசினி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள்.